வணக்கம் நண்பர்களே, நம்ம ரீசெண்டாக நடந்து முடிந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதின எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட எக்ஸாம். அதாவது பழைய குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருந்துச்சு. அது வந்து எழுதினவங்க ஆல்ரெடி ஒரு வருஷம் படித்து எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா காலங்காலமாக வந்து அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வருடமும் எக்ஸாம் எழுதிட்டு இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்து ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்படி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்த எக்ஸாம் பற்றி நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய மீம்ஸ் க்ரியேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கலாய்ச்சி எழுதியிருக்காங்க. சில மீம்ஸுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அனுபவபூர்வமாக உண்மையாகவும் கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ சில மீம்ஸுகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்ம அதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இந்த வீடியோவை ரெடி பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம அந்த மீம்ஸுகளை பார்க்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு மீம் பாருங்கள். 100லிருந்து 10 எத்தனை முறை கழிக்க முடியும்? இதுக்கு 10 தடவை தானாங்க ஸ்கூலில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் ஒன்றுன்னு சொல்லித்தராங்க. இந்த மீம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான மீம்ஸு. எனக்கு பார்த்தினா நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர் எக்ஸாமில், 100லிருந்து 10 எத்தனை முறை கழிக்க முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினலாக 100லிருந்து 10 முறை கழிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நார்மலாக நம்ம யோசித்து அந்த மாதிரி தான் யோசித்திருப்போம். ஆனால் கொஞ்சம் லாஜிக்காக யோசித்தா பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 தான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா 100லிருந்து 10 கழிங்களா 90. ஸோ அடுத்தது கழிக்கும் போது 90லேருந்து தான் நம்ம கழிக்கிறோம். ஸோ 100லேருந்து கழிக்கிறது இல்லை, 100லேருந்து ஒரே ஒரு டைம் தான் 10 கழிக்க முடியும். இந்த கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின்ஸ் சொல்கிறாங்க எப்படின்னு தெரில, ஆனால் யூபிஎஸ்சி கொஸ்டின் தான் சொன்னாங்க. ஸோ இந்த மீம் வந்து ஒரு அருமையான மீமு. அடுத்த பாருங்கள், அவன் எப்பவும் போல சாதாரண கேள்வி கேட்டிருப்பான், நீ இந்த கேள்வி வரும் அந்த கணக்கு வரும்னு சொல்லி அவன் கொஸ்டின் பேட்டர்னே மாற்ற வச்சுட்டே நாய் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு யூடியூப் சேனல்காரரை மிதிக்கிற மாதிரி ஒரு மீம் போட்டிருக்காங்க. அருமையான மீம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் நம்ம பார்த்துருக்கோம், இந்த கொஸ்டினை படிச்சிக்கிங்க இந்த கொஸ்டின் அப்படியே வரும், இந்த கணக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் கொஸ்டினில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஒருவேளை அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி பார்த்துருப்பாங்களோ என்னமோ தெரில. எக்ஸாம் பேட்டர்னை, அதாவது இந்த கொஸ்டின் பேட்டர்னை மாற்ற வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பேட்டர்னை, அதாவது பழைய கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு இந்த மீம் வந்து அருமையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாருங்கள், இனிமேல் மேக்ஸ் ஷார்ட்கட் போடுறேன், 20 கேள்வி உறுதி 50 கேள்வி உறுதினு வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து யூடியூப் சேனல், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் நடத்துகிறவங்கள தாக்குற மாதிரி ஒரு வீடியோ. அருமையான இது பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் படிச்சிங்கன்னா 20 கேள்வி கண்டிப்பாக, இதிலேருந்து படிச்சிங்கன்னா 20 கேள்வி கண்டிப்பாக வந்துடும், 50 கேள்வி கண்டிப்பாக வந்துடும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வரல. கம்ப்ளீட்டாக அந்த மேக்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே வந்துருச்சு. ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரே நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக அனுபவபூர்வமாக எடுத்திருந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு தான் இந்த மீம் போட்டிருக்காங்க. இதையும் ஒருவேளை அந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி அவங்க பார்த்துருப்பாங்களே என்னமோ தெரில, அப்படி கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக மாற்றிட்டாங்க. அந்த யூடியூப் சேனல் அதெல்லாம் பார்த்துருப்பாங்களே என்னமோ தெரில, அவ்வளோ டஃப்பாக நடத்திருந்தாங்க. இது ஒரு அருமையான மீம். அடுத்த மீம் பாருங்கள், 6 மாதம் படிக்க வேண்டிய சப்ஜெக்டை 1.5 நாளில் படிப்பாராம், அதெல்லாம் மறக்காமல் இவருக்கு அப்படியே எக்ஸாம் காலில் சொல்லணுமா? அதாவது நம்மளுடைய பிரெயின் வந்து நம்மளுக்கு அப்படி சொல்கிற மாதிரி ஒரு மீமு, அருமையான மீமு. இதுவும் வந்து ரியலாக பார்த்திங்கன்னா ஒரு உண்மையானது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தான் வந்து நம்ம ஃபுல்லாக இருந்து வேகமாக ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ 6 மாதத்தில் படிக்கிறத 1.5 நாளில் படிப்பாராம், எக்ஸாம்பிளே நமக்கு அவர் எல்லாம் நினைவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீமு, அருமையான மீமு. அடுத்த பாருங்கள், வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மீமு. இது பார்த்திங்கன்னா அதாவது நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மின்னல் வேக கணிதம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஷார்ட் பண்ணுறது எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி ஷார்ட் பண்ணும்போது குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிற மாதிரி எப்படின்னா
எனக்கு ஃபார்முலா அப்படி தான் கணக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி. ஏன்னு கேட்டால் குரூப் ஃபார் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சில அந்த நம்ம மின்னல கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு வந்தால் இதுதான் ஆன்சர், இந்த நம்பர் வந்துச்சுன்னா நீ இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து கொஸ்டினுக்கு வந்து அழகாக ஆன்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் ஃபார் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான எந்த கொஸ்டினுமே வரல. பேசிக் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அல்லது ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் போட முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த கமெண்ட் இந்த மீம் ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபார்முலா படி தான் கணக்கு வேணும். ஏன்னா ஃபார்முலா படி நம்ம படிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக எப்படினாலும் யோசிச்சாது கொண்டு வந்துடலாம். ஆனால் ஷார்ட்கட்டு அதெல்லாம் ஷார்ட்கட்டு வேறு மெத்தட்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிலாம் ஒன்றுமே போட முடியாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. புரிஞ்சு படிச்சிருந்தால் மட்டும்தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த மீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அப்புறம் என்னப்பா குரூப் ஃபோருக்கு ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தாவோட இமேஜை வச்சு இது கொண்டு வந்துருப்பாங்க. இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு காமெடியாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணுவேன், டிஎன்பிசி எல்லாம் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டாக இதுக்கே பண்ணுவேன்னு சொல்லிட்டு பல வருஷமாக நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. சில பேர் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் கூட அப்படி படிக்கிற மாதிரி ஒரு மீம் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலாம் 1 வருஷம் 2 வருஷம்லேயும் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப வருஷம் படிக்கிறாங்கன்னு அவங்க ஏதோ வந்து தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஒப்பீனியனில் ஏதோ ஒரு தவறு பண்ணுறாங்க, படிக்கிற விஷயத்தில் சரியாக படிக்கலை ஏன்னா தானே படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் நான் நினைக்கிறேன். நல்லா சின்சியராக ஒழுங்காக படிச்சிருந்தா கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷத்துலேயே பாஸ் ஆகி போகலாம். ஸோ பல வருஷம் 5 வருஷம் 6 வருஷம்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களாம் ஏதோ ஒரு தவறு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, படிக்கிற விஷயத்தில் ஏதோ அவங்க மாற்றணும், என்ன தப்பு பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க படித்தாலே சீக்கிரமாக உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அடுத்தது பாருங்கள், எல்லோரும் மின்னல் வேக கணிதம் யூடியூப் வீடியோ பார்த்து மின்னல் வேகத்திலே கணக்கு போடுறீங்க, இப்போ கேட்குற மாதிரி கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி அப்படி நினைக்கிற மாதிரி இது ஒரு அருமையான ஒரு மீமு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லோரும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மேக்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டு, சில பேர்லாம் வந்து சில அந்த புக்கில் உள்ளதை கொஸ்டினை அப்படி இந்த கொஸ்டின் வந்து இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு கூட போகிறாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் எக்ஸாமில் ரொம்ப உணர்ந்துருப்பாங்க, ஐயோ மனப்பாடம் பண்ணிட்டு போகிறது ரொம்ப தப்பு, ஃபார்முலா படி படிக்காது ரொம்ப தவறு, நார்மல் ப்ரொசீஜர் தெரியாமல் நம்ம ஷார்ட்கட் முறையில் படிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக அவங்களாம் உணர்ந்துருப்பாங்க. ஸோ அதை உணர்த்துற மாதிரி தான் இந்த ஒரு மீம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு அவ்வளோ ஈஸியாக சில எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 25-25 மேக்ஸ் எடுப்பாங்க, ஆனால் அந்த குரூப் ஒரு எக்ஸாம்லலாம் வாய்ப்பே கிடையாது. 25-25 ஒருத்தர் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவ்வளோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அதுலேயும் அவர் 4-5 கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற கூட தெரிய மாட்டேன்ட்டு அந்தளவுக்கு ரொம்ப யோசித்து எப்படி எடுத்தாங்க. பழைய நம்ம எல்லாமே டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின்ஸ்லாம் படித்து தரவை வச்சு அந்த மாடல் உள்ள எல்லா சமயமும் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த மாடலும் வரவே இல்லை, கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருந்துச்சு. ஒரு புது ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு இது வந்து ஒரு வளர்ச்சிக்கான பாதை தான் நான் கருதுறேன். ஏன்னு பல வருஷம் அப்படியே படித்து 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 எல்லாம் மக்க பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே தான் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ எல்லோரும் மனப்பாடம் பண்ணிட்டே வந்துடுறாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டால் தான் அவங்க புரிஞ்சு படித்து நம்ம ஃப்யூச்சரில் பயன்படுற அளவுக்கு கூட நீட்டாக அவங்க ஃபார்மில் படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய கருத்து. ஸோ அதுவும் எல்லாமே மாற்றம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மீம்ஸ் கிரியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக யோசித்து எப்படி யோசிப்பாங்க, ரூம் போட்டு யோசிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக யோசித்து போட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு அருமையான மீம்ஸு. ஸோ அதனால் இனிமே அந்த மீம்ஸ் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாமில் நல்லா புரிஞ்சு நார்மல் ப்ரொசீஜர் மேக்ஸை பொறுத்தளவுக்கு நார்மல் ப்ரொசீஜர் படி படித்தா மட்டும்தான் அடுத்த வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நல்லா படிங்க, விடாமல் படிங்க, தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.